நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 15 தேதி, ஆண்டின் பொது காலம், முதல் வாரம், வெள்ளிக்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1-12 முடிய. இயேசு மீண்டும் கப்பர்நகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் எனும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்கவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்கவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்கவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான், இவன் கடவுளை பழிக்கிறான், கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்கவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்கவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்து கொண்டு உனது வீட்டிற்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லை என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வார காலத்திலே நாம் எத்தனை முறை நன்மை செய்திருக்கின்றோம்? இரண்டாவது, நான் எத்தனை முறை நன்றி சொல்லியிருக்கின்றேன்? நான் எத்தனை முறை நன்மை செய்திருக்கின்றேன் என்று கேட்கின்ற பொழுது, ஒரு முறை, இருமுறை, மூன்று முறை, நான்கு முறையாக இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்திலே நான் இத்தனை முறை நன்மை செய்திருக்கின்றேன் என்று சொல்வதை விட அதை என்னுடைய இயல்பாக நான் கொள்ள வேண்டும் என்பதுதான். நன்மை செய்வதை இயல்பாக கொண்டு வாழ்கின்ற மனிதர்கள், இந்த நன்மைகளை இயல்பாக செய்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் வெகு சிலரே. குறிப்பாக ஒருவருக்கு உதவுவது என்பது இயலாத காரியமாக மாறிவிட்டது. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக இந்த நான்கு மனிதர்கள் ஒரு முடக்கவாதமுற்றவரை தூக்கி கொண்டு இயேசுவிடம் வருகின்ற பொழுது அவர்கள் நன்மை செய்ய துணிகின்றார்கள். இந்த மனிதரை எப்படியாவது சுகப்படுத்தி விட வேண்டும், இந்த மனிதரை இயேசுவோடு இணைத்து விட வேண்டும் என்ற ஆவல். மேற்கூரையை பிரித்து இயேசுவுக்கு அருகில் அவரை கொண்டு வர முயற்சிகள் எடுக்கின்றார்கள். அவர்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்றன. இறையேசுவில் பிரியமானவர்களே, அப்படி இருக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் இயல்பாகவே நன்மையின் மக்களாக மாற வேண்டும் என்பதுதான். ஒரு சிலர் தம்மை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக உதவி செய்வார்கள். அது உண்மையான உதவியாக இருக்க முடியாது. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஏனென்றால் உண்மையான உதவி என்பது
ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து இயல்பானதாக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய கவனத்தை இந்த நான்கு மனிதர்கள் ஈர்க்கின்றார்கள். அவ்வாறு ஈர்க்கின்ற பொழுது அந்த நான்கு மனிதர்களுடைய செயல்களை கண்டு இயேசு வியந்து அந்த மனிதருக்கு சுகம் கொடுக்கின்றார். ஆமீன். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் பிறரை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய வார்த்தைகள், முதலிலே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்கின்ற பொழுது அவர் அனைத்து பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகின்றார். அவ்வாறு விடுதலை பெறுகின்ற பொழுது அவருக்கு ஆற்றல் கிடைக்கின்றது. இரண்டாவது வார்த்தை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்கின்றார். அவர் உடனே நடந்து செல்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த இரு நிகழ்வுகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இது இயேசுவினுடைய நன்மை செய்கின்ற இயல்பான ஒரு குணத்தை காட்டுகின்றது. ஆகவே நம்முடைய வாழ்விலும் இந்த இயல்பான குணம், நன்மை செய்கின்ற குணத்தை நாம் உருவாக்கி கொள்வோம். இயேசுவுக்கு எப்பொழுதும் நன்றி கூற கடமைப்படுவோம். அன்பு இயேசுவே, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக என்னுடைய வாழ்வை தூய்மைப்படுத்தும், என்னுடைய வாழ்வை சீர்படுத்தும். நான் என்னுடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு என்னுடைய உடல் நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு தேவையான வல்லமையும் ஆற்றலையும் தாரும். ஆமீன்.